குழந்தைய குடுமா? இல்ல, என் குழந்தை எரிக்க நான் கொடுக்க மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும். ரோஜா, குழந்தை இறந்து போயிடுச்சுமா? தயவு செஞ்சு குழந்தைய குடு. நான் கொடுக்க மாட்டேன். ரோஜா, மனசு தேத்திட்டு குழந்தைய குடுமா? ரோஜா, குழந்தைய குடுமா? உனக்கு மறுபடியும் இதே மாதிரி குழந்தை பிறக்கும். குழந்தைய குடுமா? நீங்க பாங்க, என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். அத்தை, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? யாரோ ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு நீங்க எழுதுறீங்க? முதல்ல போய் உங்க பேரனை பாருங்க. இல்ல மாப்பிள்ள, இதுவும் குழந்தைதான். என்னமா பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீங்க அழாதீங்க. இப்ப குழந்தை பிறந்திருக்குல்ல, அதான் இவங்க செத்து போன குழந்தைய பார்த்ததும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. இவங்களை அனுப்பிடலாமே. மா, நீங்க அழக்கூடாது, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பச்சை குழந்தை இல்ல, அதனாலதான். குழந்தைய குடும்பம் ரோஜா, அழாது ரோஜா, ப்ளீஸ். அழுடி, நல்லா அழு. நீ என்ன பழி வாங்கினதுக்கு நானும் பதிலுக்கு பதில் உன்னை நல்லா பழி வாங்கிட்டேன். உன் குழந்தை செத்து போச்சுன்னு நீ நினைச்சு அழுதுட்டு இருக்க, ஆனா அந்த குழந்தைய மாத்திரத்தை நான் தான் தெரியுமா? ஸோ உன் குழந்தை எங்க வளர போதுன்னு இந்த ஜென்மத்துல உனக்கு தெரிய போறது இல்ல. என் கண்ணை நீ குத்துனதுக்கு உன் ரெண்டு கண்ணையும் குத்தி நான் குருடாக்கிட்ட பாத்தியா? இதாண்டி கவிதா. தம்பி, 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 கொஞ்சம் அந்த குழந்தைய கொடுங்க தம்பி. என் பொண்ணு செல்வி கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இறந்த குழந்தை போய் செல்வியிட்ட காமிக்கிறீங்க? ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் புரியாது மாப்பிள, கொஞ்சம் சும்மா இருங்க. கொடுங்க தம்பி, கொடுங்க. வளர வேண்டிய இடத்துல எவ்வளவு ஒருத்தியோட குழந்தை வளர போகுது. உனக்கு பொண்ணும் மணியும் வைரமும் போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உடம்புல நெற்பள்ளி போட போறாங்க. அம்மா, என் தங்கமே, என் வைரமே, என்ன மன்னிச்சிடு. இந்த பாட்டிய மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. அம்மா, யார் குழந்தை இது? இது உன்னோடது. இது ரோஜாவோட குழந்தைமா. பிறந்த உடனே செத்து போயிடுச்சுமா. இந்த பிஞ்சு முகத்தை பாருமா. அம்மா, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அம்மா, இது குழந்தைய ஒரே ஒரு தடவை உன் கையில வாங்கி பாருமா. அம்மா, பாரு, பண்ணிட்டு இருக்க நீ. அதை முதல்ல எடுத்து வெளியில போ. செல்வி, இந்த குழந்தை முகத்தை ஒரு தடவை பாருமா. உன் கையில வாங்கி நெஞ்சோட அணைச்சு ஒரு முத்தம் கொடுமா. அப்பதான் இந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையும். வாங்கிக்க செல்வி. என்ன நம்ம உளறிட்டு இருக்க,
அது முகத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதை என் கையால் கூட தொட பிடிக்கல. அதை முதல்ல எடுத்து வெளியில போ. ஐயோ அப்படி சொல்லாதடி. நீ ஒரே ஒரு தடவை இந்த குழந்தைய கண்டால பார்க்கணும்னு தாண்டி நான் வாங்கிட்டு வந்தேன். பாருடி பாரு செல்வி, முதல்ல போமா வெளியில. ஏன் என் உயிரை வாங்குற? ஐயோ செல்வி, இது என்னாச்சு உங்களுக்கு? எவ்வளவு பத்த குழந்தை இறந்து போனதுக்கு நீங்க தேம்பி தேம்பி அழுவீங்க? அங்கிருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து செல்வியிட காட்டணும்னு சொன்னீங்க, இங்க வந்துட்டு முத்தம் கூட கொஞ்சம் சொல்றீங்க. அவங்க அப்பம் பண்ண பாவம் குழந்தை செத்து போச்சு. அவன் என்ன பாவம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். முதல்ல குழந்தைய தூக்கிட்டு போங்க. சரி சரி சரி, அழாதீங்க என் தங்கம். உங்க பாட்டி யாரோட செத்த குழந்தை எடுத்துட்டு வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அழாதீங்க நீ தங்கம். சரி 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 சரி, ஓகே ஓகே. என்னன்னு தெரியலங்க. தம்பி, இந்த குழந்தைய நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மம் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன்ப்பா. சரிம்மா. மணி 6:30 ஆச்சு. இப்ப போய் புரோகிதரை பிடிச்சா தான் ஆச்சு. டேய் வாங்கடா. ஐயோ இவனா? ஏய் கிழவி, கிழவி எங்க ஓடுற? ரேஷன் கடையில போய் ரேஷன் வாங்க போறேன். உனக்கு வாக்கரிசி நான் போறேன். ஸ்னேகாங்க, அது எனக்கு தெரியாது, நேத்தே சொன்னேன். டேய் உள்ள இருப்பா. உள்ள இருந்தா போட்டு வேணா? பையா சொல்றேன். என்னதான் இப்ப நீ உண்மைய சொல்லல? உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன் சொல்லு. ஸ்னேகா எங்க இருந்தாலும் உன்னை விடமாட்டேன். மடி ஸ்னேகா. அண்ணாச்சி பாட்டி புட்டுக்குச்சி. புட்டுக்குச்சா? போட்டா சனியம் போய் தொலையட்டும். ஸ்னேகாவை தேடுங்கடா. எங்க இருந்தாலும் விடாதீங்க, எங்க இருந்தாலும் விடாதீங்கடா. அவ தடைய கிடைக்குதா பாருங்க. மகேஷ் தான் தாலி கட்டுறா? கட்டுன முடிச்சு இருக்கிறதுக்குள்ள அவ தாலி மஞ்சள் காயிறதுக்குள்ள அவ தாலிய நான் அறுக்கிறேன்டா. மங்களமா கல்யாணம் பண்ணாமா? ஏய் போடா போ, சீக்கிரம் போ, போடா. டேய் நீ இந்த ஏரியாவில இரு. சரிங்க. சினேகா இங்க வந்தான்னா எனக்கு தகவல் கொடு. சரிங்க. நான் மண்டபத்துக்கு போறேன். ஓகே. படுபாவி கட்டையில போறவன் இந்த அடி அடிச்சுட்டானே. ஐயோ கல்யாணத்துக்கு நேரமாச்சு. புரோகிதர்கிட்ட சொல்லிட்டு வந்துடும்.
கெட்டு போயிடுச்சு. எல்லாம் நான் செஞ்சப்பாவும். இந்த குழந்தை ரோஜா வயிற்றுல இருக்கப்போ அவள் அண்ணன் ஒரு வச்சித்திரம் வந்து செஞ்ச அதுக்குண்டு அடுத்த அண்ணன் தான் இது. உங்களுக்கு என் வேதனை தெரியாது. குழந்தையின் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. இந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, பெத்த தாயோட முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கலையே. மகேஷ் பாருங்க, எங்க குழந்தை எங்களை அநியாயமா விட்டுட்டு போயிடுச்சே. புகழ் மனசு தேதிக்கோங்க மகேஷ். உங்க வைஃப் நல்லபடி தானே இருக்காங்க, அதுக்காகவாவது கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. பாத்தீங்களா சொக்கலிங்க? அழாதீங்க ராஜசேகர், அழாதீங்க. நம்ம கையில என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாததா? ரோஜா 10 மாசம் கஷ்டப்பட்டா, இந்த குழந்தை இன்னும் 10 நாள் இருந்திருந்தா அந்த குழந்தைய தொட்டு தடவி அந்த தாய் மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கும் இல்லையா? புரியுது ராஜசேகர், ரோஜாவுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? என்ன அழுது என்ன அப்போது, இறந்த குழந்தை திரும்பி வரப்போது எல்லாமே விதி. மகேஷ் செஞ்ச பாவம் பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு மனசு தேத்திக்க வேண்டிதான். இதோட பிரச்சனை முடியல ராஜசேகர், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி இடத்துல நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா பிரச்சனையோட நிலைமை அப்படி. என்ன பிரச்சனை சொல்லுங்க. கேட்டேன் அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படி சொல்லுவா? பாட்டியும் மகேஷும் அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க, சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிருப்பாங்க. நான் ஒரு அறிவு கெட்டவன், அவளை எவ்வளோ சந்தர்ப்பத்துல பிடிச்சிருக்கலாம். ரோஜா மகேஷ் மேல சந்தேகப்படாததுனால நானும் அலட்சியமா இருந்துட்டேன். அப்போ ஸ்னேகா காதலிக்கிற மகேஷ் ரோஜாவுடைய மகேஷ் தான் ஸ்னேகாவோட மகேஷா? ஆமா ராஜசேகர், நம்ம பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் போல இருக்க. இதனுடைய ஆணி வேற எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். புறப்படுங்க. எங்க? அந்த கிருஷ்ணவேணி கிழவி விட்டுக்கு வாங்க. ரோகிதரே 9 to 10 நல்ல முகூர்த்த நேரம்னு சொன்னாரு. இப்ப கிளம்புனா நேரம் சரியா இருக்கும். ஸ்னேகா கோயில்ல கல்யாண கோலத்தோட ரெடியா இருப்பான். நம்ம தான் பொண்ணுக்கு தோழி. மகேஷ் வந்துட்டான் போல. இருடா இருடா, கதவை போட்டு உடைக்காத. தாலி கட்டுறதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? இதோ வந்துடுறேன். நிறுத்துங்க ராஜசேகர், ஒண்ணும் பேசாம அடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இனிமே பேசறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். நான் பேசுறத தவிர்த்து வேற என்ன பண்ண? இப்படிதான் எல்லாரும் பேசி 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 விஷயத்த விவகாரம் ஆகிட்டோம். இன்னைக்கு நான் கொடுத்த அடியே அன்னைக்கே கொடுத்திருந்தா மகேஷும் ஸ்னேகாவும் இங்க கொடுத்து நடத்திருப்பாங்களா? ஸ்னேகாவா? யார் அது? சரி விடுங்க விடுங்க, கழுவி பொட்டுன்னு போயிட போகுது. இந்த வயசுல இந்த கழுவியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகணுமா? இந்த வயசுல இந்த கழிவிய கொன்னா தூக்கல போட மாட்டாங்க சொக்கலிங்க, பாராட்டி பதக்கம் தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கிரிமினல் இல்லை. அது வந்து என்ன நடந்ததுன்னா, வாயை திறந்து நீ பேசவே கூடாது.
ஏதாவது பேசுன நான் கொலவரி பிடிச்சு உன்னை கொன்னே போடுவேன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஸ்னேகா மகேஷோட இந்த வீட்டில் தானே குடும்பம் நடத்துனா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுண்ணா. அப்போ நேத்தி ஸ்னேகா யாருன்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னது போய் அப்படித்தானே? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு எங்கயோ கிளம்பிட்டு இருக்கா அந்த கழுவி. அது இல்லப்பா மகேஷ், பேசாத. நீலாம் ஒரு பொம்பளையா? அங்க ரோஜா புலத்தாச்சியா இருந்திருக்கா, ஸ்னேகா இங்க அப்பாவி பொண்ணா இருந்திருக்கா. அவ வாழ்க்கையை பாழாக்கி இவ வாழ்க்கையை நாசமாக்கி. ஏய் கழுவி, மகேஷுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது ஸ்னேகாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அடங்க, இவளை உயிரோட சொக்கப்பானையில வச்சு கொளுத்துனா கூட பத்தாதுங்க. தப்பு பண்ணது ஓம் பையன், இங்க வந்து ஏன் என்கிட்ட எகிற? ஏதோ நான் பாவம் செஞ்சதுக்கு ரெண்டு அடி அடிச்ச நான் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இது ஏண்டா சொல்ற? தப்பு பண்ணிட்டேன், உனக்கு போலீஸ் எல்லாம் பத்தாது. உன்னை சுண்ணாம்பு டிரம்ல வச்சு அமுக்கணும். எதுக்கு? தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் கிடைக்கணும்னு நான் போய் சொன்னேன். தப்பு பண்ணது உன் மகன், அவனை உதைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? உன் கதைய முடிச்சுட்டு அவன்கிட்ட வச்சுக்கிறேன். உன் வீரம் எல்லாம் என்கிட்ட தான் எடுபடும். நல்ல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உன் மகனை போய் அடிடா, வந்துட்டான் பொம்பளை அடிக்க. ஏய் கழுவி, சி, வாய மூடு. செய்யற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு இதுல வாய் குசம அவரை பேசிட்டு நிக்கிறியா? நேத்து மகளை பாக்கணும்னு வைதேகி வீட்டுல வந்து நின்னு கதறனால அநியாயத்துக்கு தாய் மகளை பிரிச்சு வச்சுட்டியே. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு நரகம் கூட கிடைக்காது. ஸ்னேகா எங்க? எனக்கு தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லிடு. ராஜசேகராவது உன்னை அடிச்சாரு, நான் கையும் காலையும் தனித்தனியா பிச்சு போட்டுருவேன். மரியாதையா சொல்லு, ஸ்னேகா எங்க? எனக்கு தெரியாதுங்க. நேத்து ராத்திரி ரத்னசாமி வந்து கலாட்டா பண்ண உடனே இவ பயந்து ஓடி போயிட்டா. இந்நேரம் ஊரை விட்டு தாண்டி ஆந்திரா பக்கம் போயிருப்பா. நீயும் அந்த பக்கம் ஓடிடு. உன்னை இனிமே இந்த ஊர்ல பார்த்த வெட்டி கொன்னுடுவேன். நீ பண்ண பாவத்துக்கு நீயே தற்கொலை பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு நல்ல சாவுன்றது இந்த ஜென்மத்திலே கிடையாது. வாங்க. ஐயோ கடவுளே, என்ன அடி அடிச்சுட்டா அப்பா? இப்ப என்ன பண்றது ராஜசேகர்? மகேஷ் ரோஜாக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொக்கலிங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ரோஜாக்கோ வைதேகிக்கோ நீங்க இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ராஜசேகர், ஏற்கனவே ரோஜா குழந்தைய பறி கொடுத்த அதிர்ச்சியில இருக்கிறா. இப்போ மகேஷும் துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவளுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிடிப்பெல்லாம் போயிடும். புரியுது ராஜசேகர், ஆனா இன்னொரு தடவை யோசிப்போம். நல்லது கெட்டது எதுவும் பார்க்காம எல்லா உண்மையும் எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா அழுது முடிச்சிருவாங்க, பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஏற்படும். முடிச்சு மேல முடிச்சு போட்டா எல்லாருக்கும் கஷ்டம். ராஜசேகர், பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்தா ரோஜா உயிரோட இருக்க மாட்டா, ஸ்னேகா உயிரோட இருக்க மாட்டா, வைதேகி மாமியும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் கொண்டுட்டு பிரச்சனை மட்டும் உயிரோட இருந்தா என்ன பிரயோஜனம்? ஓகே ராஜசேகர், இந்த விஷயம் வைதேகிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், ரோஜாவுக்கு தெரியாம நீங்க பாத்துங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க போலாம். அப்பாடா தொலைஞ்சானுங்க அப்பா. போய் மகேஷ கூட்டிக்கிட்டு போவோம். ஓம் மகாதேவே ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி ப்ரஜோதயாத் ஸ்வாஹா. ஜாதவேதசே ஸ்ருணுவாம சோமமராதி யதோ நிஜஹாதி வேதஹ சனப்பரிஷததி துர்காணி விஸ்வானாவே வசந்தும் துரிதாத் யக்ஷி ஸ்வாஹா. தாமக்னிவர்ணாத் தபசா ஜ்வலந்தீம் பைரோஜனீம் கர்மபலே ச ஜுஷ்டாஹ துர்காம் தேவீகும். நீனு மகிஷியே காணும், இந்நேரம் வந்திருக்கணுமே. இதைத்தான் அப்பதே இருந்து கேட்டு இருக்கேன். மணி 9 ஆறுது, இன்னைக்கு கல்யாணம் உண்டா இல்லையா? 9:00 பத்திரம் முகூர்த்தம், தெரியுமோ இல்லையோ? தெரியும். மகாதேவே ஜ வித்மஹே விஷ்ணு பத்னி ஜி தீமஹி. என்ன பண்ணிரனா இது? இன்னும் மகேஷியை காணோம். ஸ்னேகா, மகேஷுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ண, செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்றது? பதட்டப்படாதமா, நிச்சயம் வந்துருவாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். பாட்டி இன்னும் காணுமே. அவங்க மகேஷ் கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? பாத்துட்டேம்மா, வீடு பூட்டி இருக்கு. பகவானே,
மகேஷ் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அபத்தமா பேசாதீங்கன்னா, நேத்து கிளம்ப போது கூட காத்தண்டே ரெண்டு சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நிச்சயமா வந்துருவாரு, என்ன ஏமாத்த மாட்டாரு. டேய் மகேஷ், டேய் பாட்டி உக்காரு. ஏண்டா உன்னை எங்க எல்லாம் தேடுறது? அங்க சினேகா கோயில்ல கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நீ இங்க தூங்கிக்கிட்டு இருக்க. பாட்டி, என் குழந்தை செத்து போச்சு, இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். நான் செஞ்ச பாவத்தை நானே புதைச்சிட்டு வரேன். குழந்தை செத்துருச்சா? ஐயோ, சரி, அது தலையெழுத்து அவ்வளவுதான். நீ கிளம்பு. எங்க? சினேகா கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பா. வாடா, உனக்கு கல்யாணம்டா. நான் வரமாட்டேன். எனக்கு சினேகாக்கு இந்த உறவு அருந்து போச்சு. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். மகேஷ், இங்க இருக்கீங்க, சீக்கிரம் வந்துருங்க. மகேஷ், கடவுளே, மகேஷ சீக்கிரம் வர வச்சிடு. பண்ணிரண்ணா, நீங்க கவலைப்படாதம்மா, நான் போய் மகேஷ் செல்லுக்கு பேசி ட்ரை பண்ணிட்டு வரேன். நீ இங்கே இரு. சரி. போறேன். என்னடா சொல்ற சினேகா, பாவம்டா. யார் பாவம்? அவள பாவம், நான் தான் பாவம். அவளுக்கு துரோகம் பண்ணாத. துரோகம் பண்ணல, அவதான் எனக்கு துரோகம் பண்ணா. ஒருத்தரா ரெண்டு பேரா? வரிசையா கணக்கு போட்டு போனா கேவலமா இருக்கு. துரோகம் பண்ணல. அவங்க அம்மா வைதேகி ஒரு நடத்த கிட்டவன். நேத்து ரத்னசாமி பேசிட்டு இருந்தது கேட்டல, புருஷருக்கு இன்னொருத்தன் சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. அவ பெத்த பொண்ணு, இவன் மட்டும் எப்படி ஒழுங்கான பொண்ணா இருக்க போறான்? வைதேகிய பத்தி இப்ப என்னட பஞ்சாயத்து? அந்த அம்மா கட்டு போனா அதுக்கு காரணம் சந்தர்ப்பம், சூழ்நிலை. அதேதான் நானும் சொல்றேன். ஸ்னேகா கூட நான் வாழ்ந்தது சந்தர்ப்ப சூழ்நிலை, இப்ப நான் திருந்திட்டேன். இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். நீயும் நானும் என்ன செய்யலான்னு தெரிஞ்சுதான் இந்த காரியத்துல இறங்கணும். நேத்து ராத்திரியில இருந்து ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் வீடு புகுந்து என்னை அடிக்கிறான், குத்துறான், உதைக்கிறான். ஆனா கிளவி, நானு எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு உறுதியா இருக்கிறேன். நீ என்னை விட கோழையா இருக்கடா. நீ எவ்வளவு உசுப்பி விட்டாலும் நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். டேய், ஸ்னேகாவுக்கு துரோகம் பண்ணாதடா. ஆமா,
நான் துரோகம் பண்ணிட்டேன். ஆனா ஸ்னேகாக்கு இல்ல, ரோஜாக்கு. இப்ப ரோஜா என் குழந்தைய பெத்துட்டு சுத்தமானவளா இருக்கா. இந்த ஸ்னேகானால இப்ப என் மூஞ்சில் நான் கறிய பூசிட்டு நிக்கிறேன். இதெல்லாம் நீ ஸ்னேகாவை தொடறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். அவளை ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்தினியே, அப்ப இந்த புத்தி எங்க போச்சு? நான் ஸ்னேகாவை தொட்டேன், ஆனா நான் மட்டுமா தொட்டேன்? அதான் என்னோட கேள்வி. சொல்லு. நீ மட்டும் தாண்டா, நான் எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன். ஏ கிழவி, எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். என்னைக்கு நீ அந்த வீரலட்சுமி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனியா, அன்னைக்கு பிடிச்சது சனியன். ஸ்னேகாவை அங்கிருந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன், ஆனா அவங்க அம்மாவோட வேஷ புத்திய காட்டிட்டான். அந்த கிருஷ்ணா கிட்ட பாட்டு கத்துக்கிறேன்னு போனான். பாட்டை தவிர மத்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அப்புறம் அந்த பிய வருதோ கரெக்ட் பண்ணி அங்கிருந்து இந்திர, அதுக்கப்புறம் அந்த நல்லசிவம், அதுக்கப்புறம் ரத்னசாமி, கிச்சா, பிரகாஷ். ஆஹா, என்ன ஒரு பட்டியல், சொல்றதுக்கே வாய் கூசுது. அபாண்டமா பேசாத, ஸ்னேகாவை பத்தி பேசுனா உன் நாக்கு அழுகி போயிடும். ஏன் சொல்ல மாட்டேன், அவ செஞ்ச எல்லா தப்புக்கும் நீ தானே உடந்த. வரவன் போறவன் எல்லாம் மேல உரிமை கொண்டாடுறான். இப்படி நான் 50,000 சம்பாரிச்சாலே எப்படி? நீ சொடக்கு பொண்டிய அந்த சனிய முடிச்ச விரலுக்கு வைர மோதிரம் போடணும் தாண்டா அவ பாட்டு பாடி சம்பாத்தியம் பண்ணா. அவளுக்கு துரோகம் பண்ண உன்னை கடவுளே சும்மா விட மாட்டாரு. கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டார். என் குழந்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டார், என் கடை திறந்துட்டார். இங்க பாரு, இனிமே ரோஜா மட்டும்தான் என் வாழ்க்கை. அவளுக்காக மட்டும்தான் நான் வாழ்நாள் முழுக்க வாழ போறேன். ஸ்னேகானுவதி வந்தா இருந்தா, இப்ப இறந்துட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட சாப்டர் க்ளோஸ். டேய், ஸ்னேகாவை உள்ள கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள கதவை தாப்பா போட்டியே, அதுக்கு பதில் சொல்லுடா. ஏய் கிழவி, அவளுக்கு நான் பல லட்சங்கள் செலவு செஞ்சிருக்கேன், அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சுன்னு போய் சொல்லு. டேய் டேய் டேய், இதே வார்த்தையை சொல்லித்தான் ரத்தனசாமி வைதேகி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான். நீயும் இதே வார்த்தைய சொல்லி ஸ்னேகா வாழ்க்கையை கெடுத்துறாத. ஒரு துரோகத்துக்கு இன்னொரு துரோகம் பரிகாரம் ஆகாது. தயவு செய்து வந்து தாலியை கட்டுறான். இங்க பார் கிழவி, மரியாதை இங்கிருந்து போயிரு. இல்ல இன்னொரு முறை உன் காலை இங்க வச்சான் போய் உன் காலை வெட்டிடுவேன். எவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல. இங்க பார், இவ்வளவு நாள நீ என்ன கெடுத்துட்டு இருந்த, இப்போ அவளுக்கு எடுத்துட்டு இருக்கியா? மரியாதை வெளியில போ, வெளியில போ. போறேன்டா போறேன், நான் வயிறறிஞ்சு சொல்றேன். நீ உருப்பிட மாட்டடா. நீ இப்படி பண்ணதுக்கு காலம் பூரா துடி துடிச்சு புழுங்கி புழுங்கி சாக போற. அதை பார்த்துட்டு தான் என் உசுறு போகும். நீ சாப விடுறதுக்கெல்லாம் பயப்படுறாள், நான் இல்ல. மரியாதை எங்கிறது வெளியில போ. நீ போடா, நீ இல்லைன்னா ஸ்னேகா செத்து போக மாட்டான். அந்த ஏழுமலை பாத்துக்குவாரு. ஏழுமலையா? இது வேறியா? இது என்ன புதுசா? நான் திருப்பதி ஏழுமலையான சொன்னேன், அந்த கடவுள் காப்பாத்துவாரு. இங்க பார் கிழவி, நீயும் நானும் சந்திக்கிறது இதுதான் கடைசி. மரியாதைய ஊர் விட்டே போயிடு. என்ன மன்னிச்சிருமா, ஆசையெல்லாம் நான் தூண்டி விட்டேன். இப்பதான் அது பத்திக்கிட்டு எரியுது. நீ அந்த நெருப்புல எரியறத பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நான் போறேன், எங்கேயோ போறேன். நீ நல்லா வருவ சுனேகா, பெரிய ஆளா வருவ. மகேஷ் மாதிரி ஒரு அயோக்கியம் கூட வாழ்றத விட இன்னையோட அவனை மறந்துட்டு தலை முழுகிட்டு நீ நல்லபடியா உன் வாழ்க்கைய அமைச்சுக்கம்மா. ரோஜா, பால் கொடுக்க முடியாதனால மார்பு கட்டி இருக்கு, அதனால பாலை பீச்சி விட்டுருங்க, வலி குறைஞ்சிரும். செல்வி, குழந்தை பசியால அழுகுதுமா, தூக்கி பால் குடுக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணி வேற என்ன வச்சுக்கிட்டவா இல்லைன்னு சொல்றேன். எனக்கு பால் வர மாட்டேங்குது, என்னால பால் கொடுக்க முடியல. இதுக்குதாண்டி கோபத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றது. அன்னைக்கு உனக்கு வயிற்று வலி வந்தப்ப குழந்தை பிறக்கட்டும், பால் கொடுக்காம காய விடுறேன்னு சொன்ன. இப்ப பாரு, பால் கொடுக்க விடாம கடவுள் ஒன்ன காய விடுறாரு. ஐயோ, தெரியாம சொல்லிட்டம்மா, என்ன மன்னிச்சுடு. எல்லாம் விதிமா, கடவுள் கொடுத்தும் சோதிக்கிறாரு, கொடுக்காமலும் சோதிக்கிறாரு. என்ன சொல்ற? இங்க உன்கிட்ட குழந்தை இருக்கு, அத குடுக்கறதுக்கு பால் இல்ல. ஆனா அங்க ரோஜா கிட்ட குழந்தை இல்ல, குடுக்கறதுக்கு பால் நிறைய இருக்கு. பாவம் ரோஜா, நாம எல்லாருமே ஒரு விதத்துல பாவம் பண்ணவங்க தாமா. போய் டாக்டர் கூட்டிட்டு வாமா, ஏதாவது மருந்து மாத்திரை கொடுக்க சொல்லு. ஐயோ, இல்லன்னா குழந்தைக்கு புட்டி பால் குடுக்கற நிலைமை வந்துரும். ஐயோ, வேண்டாமா, புட்டி பால் எதுக்கு?
நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் குழந்தைய கொண்டா. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, ஏன் இந்த பிஞ்சு குழந்தைய சோதிக்கிறேன். பெத்த அம்மா கிட்டயே இது சேர முடியல, வளர்க்க போற அம்மாவாலையும் இது பசி ஆத்த முடியல. கடவுளே, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இங்கேயும் அங்கேயும் கடந்து திண்டாடுறேன். கடவுளே, ஏதாவது ஒரு வழிய காட்டு. கவிதா, என்னோட வா, அவங்களுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துறேன். டாக்டர் பா. நில்லுங்க, என்னங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அதுவும் குழந்தைய தூக்கிக்கிட்டு. செல்வியால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலன்னு டாக்டர் அம்மாவை பார்க்க வந்தேன். சரி வாங்கம்மா, செல்விக்கும் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்றேன். வேற வழி இல்லை, குழந்தைக்கு புட்டி பால் தான் கொடுக்கணும். இது பாருங்க, உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் இப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க. வந்து கம்மிச்சுக்கிறேன். என்னம்மா செல்விக்கு என்ன ப்ராப்ளம்? ரோஜா, செல்வியால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலம்மா. குழந்தை பசிச்சு அழுவுதுமா. ரோஜா, இந்த குழந்தைய பாரு, இது முகத்தை ஒரு தடவை பாரு. வேண்டம்மா. பரவாயில்லம்மா, இதையும் உன் குழந்தைய நினைச்சுக்கம்மா. வாங்கிக்கோ, வாங்கிக்கம்மா. என்ன பண்றீங்கம்மா? என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க பண்றோம். நீ போ, என்னமோ பண்ணுங்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கடைசியில என் தலையதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து உருட்ட போறீங்க. உங்களுக்கு நான் பரிதாபப்பட்டேன் பாருங்க. என் புத்திய அண்ணா செல்லுமா சொல்லிட்டு போறாங்க. அது கிடக்குது, நீ குழந்தைய பாருமா. எனக்கு என் குழந்தை ஞாபகம் வந்துடுச்சுமா. என்னடா என்னடா செய்யும், ஏன் குழந்தை பசியால அழுவுது. செல்வியால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல, எல்லாம் தலைவிதிமா. நீ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுமா, அதுக்கும் பசி குறையும், உனக்கும் வலி தீரும். நான் வாசல்ல நின்னு யாரும் வராம கலங்கி போச்சுமா. ஐயோ, சரிதான், நீங்க எங்களை வம்பளை மாட்டி விடாம இருக்க மாட்டீங்க போல் இருக்கேன். இங்க பாருங்க, இன்னொரு தடவை ரோஜாவோட நான் குழந்தைய பார்த்தேன்னா அப்புறம் இந்த குழந்தை செல்வியோடதுல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா, உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். போங்க, முதல்ல குழந்தை எடுத்துட்டு கிளம்புங்கம்மா. இந்த அம்மா இருந்தாலும் என்னம்மா இது, இந்த அம்மா என்ன மாட்டி விடுவாங்க போல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது. வராங்க, நீ போ. என்னடி மாமாலம் பண்ற, நீ நல்லா இருக்கியாடி? உள்ள ஒளிஞ்சிருப்பா.
என்ன பார்த்து பயந்து அவையாண்டி ஒளியணும். நீ சரியா உள்ள போய் பாத்தியா? இல்ல, அதுக்குள்ள சொக்கலிங்க அண்ணா வந்து கூட்டிட்டு வந்துட்டார். ஐயோ, அவர் எதுக்கு அங்க வந்தாரு? மணி சொல்லிதான். ரோஹி, அந்த நாய் உண்ட விட்டுக்கே ரெண்டகம் பண்ணிடுச்சு. ஏம்மா, நீ பண்ணதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிற. மாமி, கொழுப்பு ஜாஸ்தி அடிச்சு உனக்கு. மரியாதை சொக்கலிங்க வரத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியில போ. ஸ்னேகாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொக்கலிங்க அண்ணா வெளியில போயிருக்கார். அவர் திரும்பி வர வரைக்கும் இந்த ஆத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இப்படி எல்லாம் வாயால சொன்ன சரிப்பிட்டு வராது. அடி உத உத வர மாதிரி பண்ணன் தம்பி உத மாட்டாங்க சொல்லுவாங்க. நான் காட்ட உடம்புல வெளியில என்ன பண்ற நீ? வெளியில போ. வெளியில போ மரியாதா. வெளியில போன்னு சொல்றேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். வெளியில போ. நான் போக மாட்டேன். வெளியில போ. கேட்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கறேன்? விடு அவங்கள. விடு அவங்கள. ஏய், விடு அவங்கள சொல்லிட்டு இருக்கறேன். ஓடி வெளியில. ஏய், பாருங்க. ஆமாடி, ஆமா, அவங்க பக்கம் நான் சாஞ்சிட்டேன். ஏன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பகுத்தறிவு இருக்கு பாரு. அதனாலதான் பேசுறிய பேச்சு இவ்வளவு. ஐயா, மாமியை இந்த சொத்துக்கெல்லாம் கார்டியன் ஆக்கணும்னு மாமா சொன்னப்ப என்னதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? ஆமா, அப்படியே பெரிய கவர்னர் போஸ்ட் ஜனாதிபதி அம்மா உங்களுக்கு சிபாரிசு பண்ணிட்டாங்க. இந்த ஐயா அப்படியே ஒரே ஐடியா உச்சி குளிந்து அந்த அம்மாக்கு சல்யூட் அடிச்சாச்சு. ஏய், வாய மூடுடி. வாய மூட முடியாதுங்க. அந்த பொம்பளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில போச்சுன்னா அப்புறமா நான் வாய மூடுறேன். இந்த கரெக்டா சொன்ன கவிதா. கண்ட ஓடுகாலி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா? வைதேகி அடிச்சு துரத்து. சண்டாள பாவி, அவ அடிச்சு துரத்தினா நீ நாய மாதிரி கவிட்டு போலான்னு பாக்குறியா? போடா. வைதேகி, உனக்கும் எனக்கும் உள்ள சொந்தம் விட்டு போயிடுமா? ஆமா, நீ உன் மகளை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? எனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு நான் அவளை சத்திரம் சத்திரமா தேடிட்டு திரியறேன். எனக்கு தெரியாது, நானும் அவளை தேடிந்தான் இருக்கேன். ஆஹா, அத நான் நம்புறேன். ஆனா இனிமே நாம ரெண்டு பேருமே சேர்ந்து தேடுவோம். வா. ஏய், எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்களையும் மாதிரி மாமி மேல நீ கைய வச்சனா கைய ஒடிச்சிடுவா ராசுக்கள். என்ன பாரு, என்னமோ நான் இப்பதான் அவளை புதுசா தொட வந்த மாதிரி பேசுற. இவளும் நானும் கெஸ்ட் ஹவுஸ்ல. ஏண்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது கை நீட்டி அடிக்கிறியா? பாத்து தள்ளுங்கப்பா, நான் சுகர் பேஷண்ட். சரி, நான் போயிடுறேன். பைதேகி என் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நேத்து உதச்சதுக்கு அப்புறம் உனக்கு வைதேகி கேக்குதா? நேத்து வாங்கின அடி உனக்கு பத்தாது? இன்னொரு தடவை வைதேகிங்கிற பேர உன் வாயால சொன்ன நாக்க அறுத்துருவான்டா. என்னடா சொல்ல போற நீ? நான் ஊருக்கு பெரிய மனுஷன், இத்தனை பொம்பளை மத்திலே நான் அடிச்சுட்ட, உன்னை என்ன பண்ண போறேன்? அதனால சொல்ல போற? அதனால சொல்ல போற? அதனால சொல்ல போற? இனிமே இந்த ஏரியா பார்த்தேன். வைதேகி, இதுக்கெல்லாம் உன்ன கதறி அழ வைக்கிறேன். உன் மகளை கண்டுபிடிச்சு அவளை நாசமாக்குறேன். இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்த என்ன பண்ற பாரு. அழாதம்மா, நீ எதுக்கு அழற? அவன் கிடக்குறான் வெத்து வேட்டு. முதல்ல இந்த குடும்பத்துல உள்ள விஷச்செடி எடுத்துட்டு அப்புறம் அவனை கவனிக்கிறேன். என்ன வினய், அந்த பாட்டுக்கு உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுட்டா? உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? அடி பட்டுச்சு நினைக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். நீங்க வாங்க. நில்லு, நடிச்சது போதும். ஒரு வருஷமா உன் நடிப்பை பார்த்துட்டு தான் இருக்க. கிளம்பு. இல்லவனா? என்ன மாமா, அவங்க அம்மா அப்பா தான் ராமேஸ்வரம் போயிருக்காங்க. காசி ராமேஸ்வரம் போயிருக்காங்கப்பா. அவங்கள இப்ப உங்க பேசல தேடினா எப்படி? வரமாட்டாங்களா? அங்கேயே தங்கிடுவாங்களா? ஏதாவது மேஜிக் செஞ்சதானே? மேஜிக் இப்ப காட்டுறேன்.
மணி. தைரியமா வாடா, எந்த உண்மையை சொல்லணும்னு அந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அந்த உண்மையை சொல்லு. சார், நானும் கவிதா காவடாமா லக்ஷ்மியும் அமைஞ்சிக்கிறதுல ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கோம் சார். எது உண்மை எது பொய்னு நேரா போய் பார்த்துடலாமா? வா. அப்பா இல்ல பண்ண சொல்றது கேளு. அம்மா நீ யாரு? இல்ல பண்ண வீணா இருக்கு சொல்லுங்க. நீ போடா, நான் போய் பார்த்தேன். என்ன வெறும் பணத்துக்காக ஒரு புனிதமான விஷயத்தை காரியம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஐயோ, என்ன அது கையில இருந்து பணத்தை போடுங்கறேன்? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயமான கூலிதான். ஒண்ணு சொல்றேன், அந்த பையன் உன்னை ஏமாத்திட்டான். இல்ல, ஏன் மகேஷன் ஏமாத்த மாட்டாரு? அப்படியே நம்பின்ற பிரம்மகத்தி மாதிரி காலம் பூரா காத்துட்டே இரு. வாய மூடிட்டு சும்மா இருக்கோ. அவர்கிட்ட காசை வாங்கி நீங்க உருப்பட வேளா. சரி சரி, கிளம்புங்க. அம்மா அம்மா, நீங்களாவது எனக்கு துணையா இருங்களே. நான் தனியா இருக்கேன். எனக்கு ஆறுதலா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டின்னு வந்தேன். எங்க அம்மா அப்பா பேரை வச்சு நீங்களே என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, அப்புறம் எனக்குன்னு வேற யாருதான் இருக்கா? சினேகா, உனக்கு நான் இருக்கேன் கண்ணே.